அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க. வீர ரவி சண்டு வழிக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சேனாதிபதி கிட்ட உத்தரவிடுறாரு. அந்த காலத்துல எல்லா மன்னர்களோட அரண்மனைக்கு பக்கத்துல வீரர்களோட வீரத்தை சோதிக்கிறதுக்கான ஒரு தளமா இருந்ததுதான் சண்டுவெளி. அது தமிழர்களோட பாரம்பரிய வீர விளையாட்டுகள்ல ஒண்ணு. அது ஒரு பெரிய அரங்கத்துல நடந்தது. மன்னர்களுக்கும் பெருங்குடி மக்கள் உட்கார்றதுக்காக தனியா மேடைகள் போடப்பட்டிருந்தது. சாதாரண குடிமக்கள் அந்த வீர விளையாட்டை பார்க்கறதுக்கும் அந்த அரங்கத்துல இடங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துல சண்டு அப்படின்னு சொல்ற ஆயுதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய வேல் மாதிரி ஆயுதத்துல முனையில சூளம் மாதிரியும், அதை சுழட்டி அடிக்கிறதுக்கு உருண்டையா முள் இருக்கிற மாதிரியும் அமைக்கப்பட்டிருந்தது தான் சண்டு வெளியில வீரர்கள் உபயோகிக்கிற ஆயுதமா இருந்தது. சண்டு வெளிக்கு போற வீரர்கள் மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அந்த விபரீதம் தெரிஞ்சுதான் அந்த வீரர்கள் அங்க அவங்களோட வீரத்தை காட்டுறதுக்காக அந்த களத்துக்கே வராங்க. சண்டு வெளியில விளையாட்டு ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, அதுக்கு 3 நாள் முன்னாடியே ஊர்ல முரசு கொட்டி எல்லா மக்களுக்கும் அதை தெரிவிப்பாங்க. இந்திரபானு அன்னைக்கு இரவும் அந்த மாளிகையை நோக்கி காவலுக்காக கிளம்புறான். அப்ப இந்த முரசுகள் சத்தம் அவன் காதுல விழுது. அந்த விஷயத்தை கேட்டு மக்கள் பல பேரும் இந்த சண்டுவெளி நடக்க போறத பத்தி தெருக்கள்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவன் அந்த கடற்கரை மாளிகையை நோக்கி போறான். அவனை அந்த மாளிகையோட நுழைவாயில் இருந்த காவலன் யாருமே தடுக்கல. அவன் பாட்டு உள்ள போய் வழக்கம் போல எப்படி காவலுக்கு நிப்பானோ அதே மாதிரி நிற்கிறான். ஆனா முத்துக்குமரியோட அறை தாளிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் ஆகியும் முத்துக்குமரி வெளியில வரல அப்படின்றதுனால இவனே அந்த அறைக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா முத்துக்குமரி ரொம்ப சோகமா ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு இருக்கா. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க, இங்க 1 நிமிஷம் கூட இருக்காதீங்க, கிளம்பி மொதல் போங்க அப்படின்னு மட்டும் அவ சொல்றா. ஏன் முத்துக்குமரி, உனக்கு என்ன பிடிக்கலையா, என் முகத்தை பார்க்கவே உனக்கு வெறுப்பா இருக்கா அப்படின்னு இந்திரபாபு கேட்க. உங்களால எப்படி இப்படி ஒரு அசட்டுத்தனமான கேள்வியை கேட்க முடியுது, அப்ப ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்ற, எதுக்கு என்ன வெளில போக சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர மன்னன் இங்க வந்திருந்தான், உங்க கழுத்துக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத அவன் தெளிவா எனக்கிட்ட சொல்லிட்டு போனான். என்னது, ஊர் பூரா முரசு கொட்டி அறிவிச்சிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு அது காதல விழவே இல்லையா? ஆமா, இன்னும் 4 நாள்ல சண்டு வெளியில வீர விளையாட்டு இருக்குன்னு அறிவிச்சிருந்தாங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு, உங்களை அங்கதான் அவன் வச்சு கொல்ல போறான், அதுக்காக தான் அவன் அந்த விளையாட்டையே அறிவிச்சிருக்கான். என்ன சொல்ற நீ? ஆமா, பாண்டிய நாட்டோட இளவரசிய அவன் தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கான். பாண்டிய நாட்டை சேர்ந்த அரசர் கைய கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு, ஒண்ணுமே பண்ணல. இளவரசர் வடக்குல இருக்கிற இவங்களோட கொட்டுத்தளத்தை தாக்கியிருக்காரு. அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும்னு இங்கேருந்து சிங்கனன் தலைமையில ஒரு படை கிளம்பி போயிருக்கு. எங்க அப்பா என்னமோ தெற்குல தாக்க போறதா சொன்னாங்க. ஆனா அவர் ஏதோ 1-2 கிராமங்களை மட்டும்தான் எரிச்சிட்டாராம். அவரோட வீரத்துக்கும் பண்ண காரியத்துக்கும் எதுவுமே சம்பந்தமே இல்லை, அவரும் எதுவுமே கண்டுக்காம உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு முத்துக்குமாரி சொல்லிட்டே போக. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் முத்துக்குமாரி அப்படின்னு இந்திரபானு கேக்க. எனக்கு எல்லாத்தையும் கூத்தன் தான் சொல்லுவான். ஓ, கூத்த வாயாலே கேட்டிருக்கான், இப்பதான் எனக்கு புரியுது. என்ன சொல்றீங்க, ஒரு ஒற்றனா இருக்கிறவன் வாய் பேசவே கூடாது, அமைதியா என்ன நடக்குதுன்றத பாக்கறதும் ஒற்றனோட வேலை. அவன் வாயை திறந்ததுனால்தான் இத்தனை பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு அவன் முத்துக்குமரிட்ட சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப சண்டு வெளியில நடக்க போற விபரீதத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, என்ன என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேக்குறான். சேர மன்னன் சும்மா ஒன்னும் இந்த விளையாட்டை அறிவிக்கல, உங்களை நேரா வந்து நீங்க தான் இந்திரபானுன்னு சொல்லி உங்களை அவனால சரி செய்ய முடியாது, இல்ல உங்களை வெட்டி போடவும் முடியாது. அப்படி பண்ணான்னா அது உங்க நாட்டோட அவனுக்கு
பகையை இன்னும் வளர்க்கறதுக்கு. ஏற்கனவே பாண்டியர்கள் பட ஒரு பக்கம் அவனை தாக்கிட்டு இருக்கு. அதனால தான் சாமர்த்தியமா சண்டு வெளியில வீர விளையாட்டு நடத்துற மாதிரி உங்களை அழிக்கிறதுக்கு அவன் திட்டம் போட்டிருக்கான். நீங்க யாருன்றது சேரமன்னன் கண்டுபிடிச்சிட்டான். என்னை இந்த நாட்டுக்கு ராணியா ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அது இந்திரபானு இருக்கிற வரைக்கும் நடக்காது. அதனாலதான் உங்களையே ஒழிக்கிறதுக்கு அவன் திட்டம் போட்டு வச்சிருக்கான். அதை புரிஞ்சுக்கங்க. முத்துக்குமரி, நீ அனாவசியமா பயப்படுற. நான் ஒன்றும் சிறையிலலாம் இல்லை. தோ பாரு, சாதாரணமா எப்படி தினமும் காவலுக்கு வருவேனும் அதே மாதிரி தான் வந்து நின்றுட்டு இருக்கேன். யாருக்குமே நான் தான் இந்திரபானு இன்னும் தெரியாது. நீயா நினைச்சு பயப்படாத. உன் சம்மதம் இல்லாம இங்க யாரும் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பத்தினி தெய்வத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. நீ கவலைப்படாம இரு. இவங்க அப்படி பேசிட்டு இருந்த அதே சமயம் வீரரவி கையில ஒரு ஓலை கிடைக்குது. அந்த ஓலையை படிக்கிறாரு. படிச்சவர் ரொம்ப சந்தோஷமா, பத்தினி தெய்வம் எப்படியும் எனக்கு தான் அருள் புரியும். பாண்டிய நாட்டில் தான் அந்த பத்தினிக்கே கொடுமை நடந்தது. அந்த தெய்வமாக அவங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக அந்த ஓலையை ரெண்டு மூணு தடவை படிக்கிறார். இந்திரபானு அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக முத்துக்குமரியை போய் சந்திக்க போனான். ஆனால் அவள் சொன்ன வார்த்தைகள் ஒன்றொன்றும் அவன் மனசை ரொம்ப நோகடிச்சிருச்சு. அறையை விட்டு வெளியில் வந்தவன் அவனோட குதிரையில் ஏறி எங்கே போகிறான்னே தெரியாமல் குதிரை போன போக்கிலேயே போயிட்டு இருக்கான். அவனோட மனசில் காட்டுக்கோட்டையிலேருந்து முத்துக்குமரியை கடத்தினவங்களை பின்தொடர்ந்தது இந்த சேர நாட்டுக்கு அவன் வந்து சேர்ந்தான். வந்த கொஞ்ச நாள் முத்துக்குமரி எங்கே இருக்கானே தெரியாமல் அவன் நாடு பூரா எங்கெங்கேயோ தேடினான். அப்போ தான் ஒரு நாள் பரதப்பட்டரை சந்தித்தான். இந்த மலைக்காட்டோட சரிவில் அவரோட குடிசை இருந்தது. அதுக்கு வெளியில் ரெண்டு குதிரைகள் நின்றுட்டு இருந்தது. இவன் என்னடா காட்டுக்குள்ளே குதிரை இருக்கே அப்படின்னு பார்க்க போனான். கிட்ட போய் பார்த்தாதான் அந்த ரெண்டு குதிரையும் மண் பொம்மைகள் அப்படின்றது தெரிஞ்சது. பக்கத்திலேயே நிறைய பறவைகள் மாதிரி குட்டி குட்டியாக பொம்மைகள் இருந்தது. இவன் இதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒருத்தர் வந்து, யார்ப்பா நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். நல்லது, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அவர் கேட்குறாரு. காரணம் எதுவும் இல்லை. அப்போ வழி தவறி இங்கே வந்துட்டியா? இல்லை. ஓ, இந்த குதிரையெல்லாம் பார்த்து வந்தியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம். சரி உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரோட குடிசைக்குள்ளே போய் பார்த்தா அது என்னமோ வெளியிலேருந்து பார்க்க தான் சின்ன குடிசை மாதிரி இருந்தது. உள்ளே போய் பார்த்தா அந்த குடிசையில் இல்லாத பொருளே இல்லைன்னு தான் சொல்லணும். புராணங்களை சித்தரிக்கிற மாதிரி அவ்வளோ பொம்மைகள் அங்கே இருந்தது. ஒரு பக்கம் பரசுராமர், இன்னொரு பக்கம் இரண்யன், இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா ராமர் சீதை லக்ஷ்மணன் இருக்கார். இவங்களுக்கு காலடியில் ஹனுமார் உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய குத்து விளக்கு இருக்குது. அந்த விளக்கில் நிறைய விலை மதிப்பில்லாத வைரமும் மாணிக்கமும் பதிச்சு வச்சுருக்காங்க. அந்த குத்து விளக்கோட மேலே ஒரு கருடன் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அந்த கருடனோட ரெண்டு கண்மணி எடுத்தாலே அவ்வளோ விலை பெறும். ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் என்ன காட்டில் இப்படி யாருமே காவலுக்கு இல்லாமல் இருக்காரு அப்படின்னு இந்திரபானு ஆச்சரியமாக அந்த இடத்த பார்த்துட்ருக்கான். அப்போ பரதப்பட்டர் சொல்கிறாரு, ஆமாம் தம்பி, அது பத்திரமாத்து தங்கம் தான், சந்தேகமே வேண்டாம். தோ இந்த நவமணி மாலையில் நாலு வைரம், ரெண்டு கோமேதுகம், ரெண்டு மாணிக்கம் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக வேற அவர் சொல்கிறாரு. ஆமாம், இதுக்கெல்லாம் காவலே இல்லை, எப்படி இங்கே இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறான். யார் சொன்னால் இங்கே காவல் இல்லைன்னு? இங்கே இருக்கிற ஒரு குண்டு மணியை கூட யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப தைரியமாக சொன்னார். இவர் எதை வச்சு இப்படி சொல்கிறார்? நான் வேணால் நகர்த்தி காமிக்கவா அப்படின்னு சொல்லி இவன் சவால் விடுறான். சரி, உன்னால் முடிஞ்சால் எதை அசைக்கணுமோ அசைச்சு பாரு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இவன் போய் அந்த குத்து விளக்கை தொடலான்னு கை வைக்கிறான். வச்ச உடனே குடிசை பக்கத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இந்திரபானு அந்த சத்தம் கேட்ட திசையை திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒரு பெரிய
கருணாகம் வந்துட்டுருக்கு இவனை நோக்கி. உடனே இவன் குத்துவிளக்குலேருந்து கையை எடுத்துட்டு இடுப்புலேருந்து வாழை எடுக்கிறான். பரதப்பட்டர் உடனே, முட்டாளே, யாராவது இப்படி பண்ணுவாங்களா? இரு, உன்னை நீ கொன்னா 100 பாம்பு இங்கே வந்து சேரும். நீ எப்போ அந்த விளக்கு மேலேருந்து கை எடுத்தியோ அப்பயே அது திரும்பி போக ஆரம்பிச்சிருச்சு. பயப்படாமல் கொஞ்சம் கண்ணை திறந்து பார் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரி அந்த பாம்பு அதோட புத்துக்கு திரும்பி போயிட்டு இருந்தது. பாம்புக்குன்னு ஒரு குணம் இருக்குது, அதுவாக யாரையும் சும்மா தீண்டாது, அதை தீண்டினவங்களை அது சும்மா விடாது. அதுதான் மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீ என்ன ஏதுன்னு கூட யோசிக்காமல் அந்த பாம்பை கொல்றதுக்கு வாழை உருவிட்டு நிற்கிற, ஆனால் நீ இந்த குத்து விளக்குலேருந்து கை எடுத்த உடனே அது பாட்டு அது வேலையை பார்க்க போயிடுச்சு. அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது, மனுஷன் மாதிரி கிடையாது. மனுஷன்தான் சத்தியத்துக்கெல்லாம் கட்டுப்படவே மாட்டாங்க. நீ யாருன்ற உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறார். இந்திரபானு எல்லா விஷயத்தையும் பரதப்பட்டர்கிட்ட சொல்கிறான். சரி, நீ என்னோட 2 தங்கிட்டு போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவனால் மறுத்து பேசவும் முடியல. அப்படி அந்த பரதப்பட்டர் யார்? இந்திரபானுக்கு ஏதாவது உதவி செய்ய போகிறாரா? அடுத்த பதிவில் நாங்கள் சொல்ல நீங்கள் கேட்க கொஞ்சம் கதை கேட்கலாம். வாங்க.